ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சொசைட்டியில் என்ன மோட்டிவேட் பண்ணும் அவனை ஒரு வேலை செய்கிறதுக்கு என்னெல்லாம் ஒரு ஊந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அப்ரஹாம் மேஸ்லோ அப்படிங்கிறவர் ஒரு தியரி கொடுக்குறாரு அதோட பேர் வந்து மேஸ்லோவியன் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிறாரு ஸோ ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட் என்ன தேவை சாப்பாடு தேவை தங்கிறதுக்கு வீடு தேவை அதுக்கப்புறமா பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் பேசிக் நீட்ஸ் அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு பார்ப்பார்னா ஒரு வீடு வேணுங்க செக்யூரிட்டி வேணுங்க காரணம் என்னன்னா இன்றைக்கி ஒரு சின்ன வீடு கட்டி ஒரு குடிசை கட்டி அது நாளைக்கு கிடிச்சா மறுபடியும் அவங்க பிளாட்ஃபார்முக்கு போயிடுவாங்க ஸோ அதுதான் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அவர் என்ன வேணும் அப்படின்னா எனக்கு சொந்த பந்தம் வேணும் நட்பு வேணும் நட்பு வட்டாரம் வேணும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதுக்கும் மேலே அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அவர் என்ன வாழ்க்கையில் விரும்புகிறாரு அப்படின்னா அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் எனக்கு வேணும் நான் பண்ண ஒர்க்குக்கு சமூகம் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாரு கடைசியான நீடு ஹையஸ்ட் நீடு தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு அப்படிங்கிறாங்க இந்த கடைசியாக என் வாழ்க்கையின் மொத்தமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் என் ஃபுல் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி பொசிஷன் தான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் ஸோ ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் இந்த கீழே இருக்கிற இந்த நீடு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணால் தான் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு போக முடியும் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ரிலிஜியன்ஸ் இதை பல விதமாக சொல்லுவாங்க ஹிந்துவிசத்தில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் மோக்ஷா அப்படிம்பாங்க இதே புத்திசனம் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நிர்வாணா அப்படிம்பாங்க அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் இதை என்ன சொல்வாங்கன்னா சால்வேஷன் அப்படிம்பாங்க முக்தி முக்தி அடையிறது அப்படிம்பாங்க ஸோ எல்லாமே என் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் என்ன நான் அறிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் உலகத்தை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டபிரிட்டேஷன் இருக்குது இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காரு இருக்குது பங்களா இருக்கு அதெல்லாம் கிடையாது என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட சிக்னிஃபிகன்ஸ் இன்சிக்னிஃபிகன்ஸ் என்னோடய முக்கியத்துவம் என்னோடய சாதாரண நிலை இது ரெண்டுத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த ஹையஸ்ட் நீடு நம்ம ஊரில் ஒரே ஒரு பிரச்சனை தான் நிறைய பேர் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பேசிக் அடிப்படை தேவைகளுக்கு வேண்டிய கடைசி வரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆன்மீகம்னா என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்ன நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது காரணம் என்னென்னா நம்மளோட அரசியல் கட்டமைப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கும் கூட ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் அவனோட அடிப்படை தேவைக்கு வேண்டிய கஷ்டப்பட வச்சிருக்கு அதுதான் எங்கள் நிதர்சனமான உண்மை ஸோ ஆன்மீக அரசியல்னால் என்னென்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஆன்மீக அரசியல்னால் என்ன ஒரு சின்ன ஐடியா கிடச்சதா எத்தனை மக்கள் அடிப்படை தேவை இல்லாமல் அப்படியே வச்சிருக்கப்படுறாங்களோ அதிலிருந்து மாற்றி அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஆன்மீக அரசியல் இப்போ மதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம் மதங்கள்லாம் இந்த ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இந்தியாவுக்கு புதுசுங்க இந்தியாவில் ரிலீஜன்லாம் ஒன்றுமே கிடையாது சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மரத்தை கும்பிடுவோம் கல்லை கும்பிடுவோம் நார்த்தில் பார்த்திங்க அப்படின்னா வாயு பகவானை கும்பிடுவாங்க வர்ண பகவானை கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குண்டான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அதைத்தான் தான் வயசம்னு சொன்னாங்க இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு ஒரு ஜமெண்ட்ல என்ன சொல்ல அப்படி ரிலீஜன் நீ கூப்பிட முடியாது ரிலீஜன் அப்படிங்கிறது மேற்கத்திய நாட்டுகளின் ஒரு டேர்ம் இங்கே அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்குண்டான எல்லாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ நம்ம ஊரில் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மதத்தின் பேரில் தான் அரசியல் பண்ணப்பட்டிருக்கு ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதவாத சக்தி இவங்க வந்து மக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதத்தின் அடிப்படையில் நீங்கள் இங்கே நிறைய பிரச்சனை பண்ணுறீங்க நிறைய பிளாக் ஓட்டிங் பண்ணுறீங்க அரசியலுக்காக மதத்தை பரப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பில் குற்றச்சாட்டு இருக்குது இதில் எல்லாத்துலையுமே ஒரு காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீ ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஜெயினாக இருந்தாலும் சிக்காக இருந்தாலும் புத்திஸ்டாக இருந்தாலும் கடைசியில் போய் அடைய வேண்டிய இலக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த இலக்கை டெலிபரேட்டாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அது எல்லாமே ஒன்று தான் அந்த எல்லாமே என்ன அப்படின்னா தன்னை அறிதல் உலகத்தை அறிதல் தன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இலக்கு ஆனால் இதை அடையக்கூடிய பல வழிகள் இருக்குது ஒன்றும் இல்லைங்க தாம்பரம் போகணும் நான் எந்த வழியாக வேணால் போகலாம் நான் அசோக் நகர் வழியாக போகலாம் இல்லை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போகலாம் இல்லை செங்கல்பட்டு வழியாக போயலாம் எந்த வழியாக போய் சேரலாம் ஆனால் சேரது தாம்பரம் தானே ஆனால் இத்தனை வருஷம் என்ன

இந்த விஷயத்தை எடுத்து முன்னெடுத்து நடத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் ரிலீஜன்கிறது மனுஷனால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சயன்டாலஜி அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் இருக்கு யார் பார்த்தீங்கன்னா டாம் குரூயிஸ் போன்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரிலீஜன் எடுக்கிறாங்க அதுக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹையான கான்செப்ட் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலுக்கு ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேங்க இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெனின் ஸ்டாலின் இவங்கள ரொம்பவே கொண்டாடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தியரியை எழுதின மார்க்ஸை விட ஜாஸ்தியாக இவங்கள கொண்டாடுவாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்கும்போது போது சர்ச்சை டிஸ்டர்ப் பண்ற போட்டோ வச்சு தான் அவங்க ப்ரொபோகேட் பண்றாங்க கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் கம்யூனிசத்தோட பேசிக் அடிப்படை என்னன்னா ஏதீஸ்ட் அவங்க வந்துட்டு மதம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஆனா அவங்க இதுக்கு எகெஸ்டா எல்லாம் கொரலையே இங்கே கொடுக்க மாட்டாங்க இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையோ திருப்பூராலயோ கேரளாலயோ போய் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியுமா கடவுள் இல்லன்னு ஹிந்து சத்த விடுங்க மற்ற கோட்பாடுகள் எல்லாம் அவங்க எடுத்து அவங்க பேச முடியுமா முடியாது சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கன்வீனியன்ட்டா ஒரு கான்செப்ட வச்சுட்டு ஓட்டு வங்கிக்கு வேண்டி மட்டும் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணப்பட்டு நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிட்டு இந்த மதம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கடைசி இலக்கு என்ன அந்த இலக்கு அடையிறது உன்னோட வழி நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை தான் இவர் கையெடுத்துக்கிறாரு இது மத சார்பின்மை மத நல்லிணக்கம் இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் உண்மையான விளக்கம் கொடுக்கறது இந்த ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் தான் நம்ம ஊர் செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நம்ம ஊரை வந்து செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது இது எப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் புகுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி

மத நல்லிணக்கம் தான் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான அரசியல் செக்யூலரிசம் அப்படின்னா ஸ்டேட் வந்து எந்த ரிலீஜன்லையும் கை வைக்கக்கூடாது உண்மையா இல்லையா அதான செக்யூலரிசம் ஸ்டேட் என்ன பண்ணுது நம்ம ஊரில் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஒஃப் போர்டு கொடுத்துட்டாங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு அவங்க ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ண கொடுத்துட்டாங்க ஆனால் ஹிந்துக்களோட நிலம் ஹிந்துக்களோட கோயில்கள் இது எல்லாரையுமே யார் மேனேஜ் பண்ணுறா அறநிலைத்துறை ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுத்துருங்க இதில் என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் ரொம்ப வருஷமாக நிலவையில் இருக்குது இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த கான்செப்டை இன்வென்ட் பண்ணாரா அப்படின்னா கிடையாதுங்க ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கான்செப்டை ஆழ்ந்து உள்வாங்கி இதுதான் இந்தியாவை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு முன்வைக்கிறாரு எப்படி இதுக்கு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு தலைவர்களோட பேர் சொல்கிறேன் ஒன்று திரு எம் கே காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் தந்தையாக போற்றப்பட்டும் திரு எம் கே காந்தி அவர்கள் அவர் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸுங்கிற ஐடியாவை கொண்டு வந்து வைக்கிறாருங்க காந்தி அவர்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் கொடுக்குறேன் அவர் சொல்கிறாரு எப்படி ஜீசஸ் தன்னோட சீடர்களை இந்த சிறுவையில் நீங்கள் போய் அடங்கி உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உண்மையிலே நம்மளோடய எண்ணங்கள் நிறைவடையும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அப்படிங்கிறாரு காந்தி அவர்கள் சத்தியாகிரகத்தை எடுத்து முன்வைக்கிறாரு உண்மையே பேசு உண்மையே உன் வெப்பனாக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அதுக்கும் அடிப்படை அவர் எதுவாக எடுத்துக்கிறாருனா ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா உடனே போய் பூஜை பண்ணுறது இல்லை நமாஸ் பண்ணுறது இல்லை சர்ச்சில் போய் உட்காரது கிடையாதுங்க அவர் மெடிடேஷனை முன்வைக்கிறார் ஃபஸ்ட்டு தனியாக உட்காந்து சிந்திங்க நீங்கள் வந்துட்டு ஹியூமன் ஹார்ட்டோட ரைச்சியஸ் ஹார்ட்டோட உண்மையான எண்ணங்களோட சிந்திங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் ஆனால் இதை பற்றி சுதந்திரம் கிடைச்ச பிறகு யாருமே பேசவே இல்லை இதை பற்றி சுதந்திரம் கிடைச்ச பிறகு காந்தியோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை காங்கிரஸே டெலிபிரிட்டாக விட்டுருச்சு நான் வைலன்ஸ் அஹிம்சா யாரையும் தாக்கக்கூடாது எந்த ஒரு ஜீவனையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்தோட அடிப்படையும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நிறையா இடத்துல ஃபாஸ்ட்டுக்கு போவார் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு போவார் அதில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் தான் எனக்கு பவர் கொடுக்குது அப்படின்னு இது எல்லா மதத்துலையும் இருக்குது புரியுதுங்களா எல்லா மதத்திலையும் இருக்குது ஈஸ்டர் அப்போ நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி ரம்ஜான் டைமுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி ஹிந்து விதத்தில் நிறைய இடத்துல நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா கொஞ்சம் நீ ஸ்டார் பண்ணு உடனேயே கொஞ்சம் வருத்திக்கோ அப்போ மற்றவனோட கஷ்டம் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கு சொல்லியிருக்காரு கிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்கிறாரு அர்ப்பணிச்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு சொல்றாரு இது என்னோட எண்ணங்கள் கிடையாதுங்க இது என்னோட கருத்து கிடையாது இது திரு காந்தி அவர்களோட கருத்து ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் யாருமே இதை கையெடுக்கலைங்கிறது தான் ரொம்பவே சோகமான நிலை அடுத்தது நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு தலைவரை பார்ப்போம் திரு அப்துல் கலாம் அவர்கள் அவர் கிளியராக என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம ஊரில் நிறைய இந்த பிரச்சனை இருக்குது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வித்தியாசத்துக்கு நடுவுலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பாலம் நமக்கு தேவை எல்லா மதங்களுக்கும் நடுவில் ஒரு பாலம் தேவை அந்த பாலம் தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த பாலம் தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாருங்க ஸோ ஐ ஆம் அட்வொகேட்டிங் ஒய் நாட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கெட் அ பிரிட்ஜ் religion, that society and then civilization. That's my push. So, இங்க என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகர் பிக்சரை எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க மதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே பெரிய பிகர் பிக்சர் என்ன அப்படின்னா நீ எந்த ரூட் வேணா எடுத்துக்கோ ஒருத்தனை பாதிக்காமல் இன்னொருத்தனுக்கு பிரச்சனை பண்ணாமல் உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உன்னோட இலக்கை அடைஞ்சிடலாம் எப்படி இந்த எஜுகேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்க இந்த கல்வி அதில் வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்குது என்ன சிலபஸ் படித்தாலும் விஷயம் தெரியும் கரெக்டுங்களா அது நீ எந்த புக்கில் இருந்து படிக்கிற அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது நம்ம ஊரில் பிரச்சனை என்னென்னா சார் எந்த புக்கில் சார் கேள்வி கேட்பீங்க அப்படின்னே பழகிட்டோம் ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமோட ஒரு ஷூட் தான் அதனால் இந்த மாதிரி எந்த புக்கில் படித்தாலும் விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் நம்ம சேரக்கூடிய இலக்கு த பிகர் பிக்சர் ரொம்பவே கிளியராக இருக்கணும் நிறைய கட்சிகள் நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாருன்னா இந்த மலையடி வாரத்தில் போய் உட்காரது தான் வந்து ஆன்மீக அரசுலையா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து ஒரு என்ன மாதிரி பேச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்களோ அப்படி தெரியும் அவர் போய் உட்காந்து ஏதாவது பிரச்சனை பண்றாரா யாரையாவது தூண்டி விடுறாரா இல்லை நான் இப்படி நீ அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்றாரா ஒன்றும் கிடையாது அவர் போறாரு சைலண்டா மெடிடேட் பண்றாரு வராரு இதுலேயும் ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியுது ஸோ அரசியலோட நோக்கம் என்னங்க அரசியலோட ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் எல்லா மக்களும் என்ன கலராக இருந்தாலும் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா செயல்படணும் ஸ்டேட் சப்ஜெக்டை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் உண்மைதானுங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இது படிக்காத இந்த பாஷையை படிக்காத அந்த மதத்தை க ஃபாலோ பண்ணாத இந்த ஊருக்கு போவாத அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு பிரிவினையினால் ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு ஊர் திரு நட்ராஜ் அவர்கள் நட்டு அப்படின்னு நம்ம கூப்பிடக்கூடிய இந்தியன் மீடியம் பேசர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு ஸோ இளைஞர்களும் வெளியே வந்து இந்த இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பிரின்ஸிபல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவங்க இஷ்டப்படி யாரையும் பாதிக்காமல் வாழ விரும்புகிறாங்க அதை வச்சு எந்த பிரச்சனை பண்ணுறாலும் நீ ஏன் பிரச்சனை பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வரணும் அப்படின்னா இந்த ஆன்மீக அரசியல் ஒரு நிஜமாகணும் மக்கள் அதை அங்கீகரிக்கணும் அதுக்கு உண்டான புரிதலுக்கு என்னால் முடிஞ்ச இளையபாரதத்தினால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இது பதவி நிறுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடண்ட்டே பைபிள் மேலே கை வச்சு தான் ஸ்வேர் பண்ணுறாரு அது அவங்களோட நம்பிக்கை அதை நம்ம யாரும் கேள்வி கேட்குறதில்ல அதே மாதிரி யூகேல இந்தியாவை சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு போஸ்ட்டுக்கு வராரு அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா குரான் மேலே கையை வச்சு ஸ்வேரின் பண்ணுறாரு ஸோ இதே மாதிரி அவங்க அவங்க நம்பிக்கையை மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரம் இங்கே வரணும் காரணம் என்னென்னா அரசியல் வேறு மதம் வேறு அரசியல் வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலையும் மதத்தையும் ஒன்று பண்ணி தான் இங்கே இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பிரித்து அரசியலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்று ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் எல்லா பொட்டென்ஷியலும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் தாய் தந்தையர் போல அரசாங்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வரணும் அப்போ தான் நம்மளால் உண்மையிலேயே நம்ம மக்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க முடியும் அப்போ தான் நம்ம வல்லரசு நாள் முடியும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து இதுக்கும் மேலே இல்லை இது பிஜேபி பி டீம் இது பிஜேபி சி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கதருங்க இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் எத்தனை காலங்காங்கே வாக்குவார் எங்கள் நாட்டிலே